கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரில் கடந்த சில தினங்களாக பிளாஸ்டிக் கவர்கள் தடுப்பு பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மாநகர நல அலுவலராக உள்ள மருத்துவர் பிரபாகரன் இதுவரை 30 லட்சம் ரூபாய் வரை அபராதமாக வசூலித்து தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று ஒரே நாளில் பாகலூர் சாலையில் கடைகளில் பதுக்கி வைத்து விற்பனைக்காக வைத்திருந்த 500 கிலோ எடையிலான பிளாஸ்டிக் கவர்களை கைப்பற்றி கிலோவிற்கு 1000 ரூபாய் அபராதம் என்கிற வீதத்தில் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் வஉசி நகர் பகுதியில் உள்ள காய்கறி மார்க்கெட்டில் 17000 ரூபாய் அபராதம் வசூலித்து பொதுவெளியில் மாடுகளை திரிய விட்டதற்காக உரிமையாளருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை டோல்கேட் 800 விரைவு சாலையில் சரக்கு ஏற்றுவதற்கு எஸ்பிபிடி டிரான்ஸ்போர்ட் ஓட்டுநர் சிக்னல் போட்டதால் கண்டெய்னர் லாரியை நிறுத்தியுள்ளார். பின்னால் வந்த பெரிய பாளையத்தமன் டிரான்ஸ்போர்ட் கண்டெய்னர் லாரி துறைமுகத்திலிருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்த நிலையில் முன்னால் நின்ற காலி கண்டெய்னர் லாரி மீது அதிவேகமாக மோதியுள்ளது. இதனால் விபத்து நடைபெற்றது. அப்போது அதிர்ஷ்டவசமாக யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 800 விரைவு சாலையில் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் போக்குவரத்துக்கு நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மன்னரை அடுத்து பாரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மணியம்மாள். கணவரை எழுந்த இவர் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். மேலும் இவரது வீட்டின் அருகே இவருக்கு சொந்தமான 3 வீடுகளை வாடகைக்கு விட்டுள்ளார். அதில் ஒரு வீட்டில் திருப்பூரை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்துள்ளார். இவர் தனியார் பனியன் நிறுவனத்தில் டெய்லராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் மணியம்மாவிடம் அதிகமாக பணம் இருப்பதை அறிந்த செந்தில்குமார் தன்னுடன் பணியாற்றும் மதுரையைச் சேர்ந்த போதிராஜன், சதீஷ் ஆகியோரை கூட்டு சேர்த்து மதுபோதையில் மணியம்மாளின் வீட்டுக்குள் நுழைந்து சார்ஜர் உயிரை கொண்டு மணியம்மாளின் கழுத்தை இறுக்கி கொலை செய்தனர். பின்னர் வீட்டிலிருந்த 3 கிராம் நகை, செல்போன் மற்றும் 2000 ரூபாய் பணத்தை திருடிவிட்டு வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருப்பூர் வடக்கு போலீசார் மணியம்மாள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை தொடர்பாக செந்தில்குமார், போதிராஜன், சதீஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் புறநகரில் இயங்கும் காவல்துறை ரோந்து வாகனங்களில் அதிநவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி வழங்கும் நிகழ்ச்சி கோவை காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் இன்று நடைபெற்றது. LND குழுமம் சார்பில் இந்த கேமரா காவல்துறை ரோந்து வாகனத்தின் முன்புறம் மற்றும் பின்புறத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இதிலிருந்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறையுடன் இணைத்து வீடியோ காட்சிகளை பார்க்கும் வசதியும் வாகனத்திலேயே ஒரு டிஸ்பிளேவும் பொருத்தப்பட்டுள்ளது. இன்று முதற்கட்டமாக 18 ரோந்து வாகனங்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உரிய காவல் நிலையத்திற்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறையின் 3வது கண்ணாக இந்த கேமராக்கள் செயல்படும் என்றும், அடுத்த கட்டமாக காவல்துறையின் இருசக்கர ரோந்து வாகனங்களிலும் கேமரா பொருத்த ஆலோசிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதன் மூலம் இந்த ரோந்து வாகனங்களில் கேமராஸ் பொருத்திருக்கும். இந்த கேமராஸ் எல்லாமே டே அண்ட் நைட் ஃபீட் இருக்கிற மாதிரி இருக்கிற கேமராஸ். லைவாக ஃபீல்டில் நடக்கிறது நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த கேமராஸ் மூலம் நம்ம ஒரு 13 வாகனங்கள் லைக் மொபைல் சிசிடிவிஸாக எல்லா இடமும் போயிருக்கு. காவல்துறை வாகனமோட ப்ரெசன்ஸ்னால மட்டுமே க்ரைம் நிறைய குறையும். இப்போது இந்த கேமராஸ் இருக்கிறதுனால நம்ம முக்கிய லைக் கம்ப்ளீட் க்ரௌட் கேதரிங், பந்தோபஸ்து எந்த இடத்துலையுமே ஒரு செக்யூரிட்டி ஆங்கிளில் இந்த வெஹிக்கிள்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். மேலும் நம்ம மாவட்டங்களில் பர்டிகுலர்லி நடக்கிற லைக் ஸ்நாச்சிங் எங்கேயா நடக்கிற ஏரியா, க்ரைம் நடக்கிற ஏரியா, அந்த இடங்களில் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான ஏரியாஸை செலக்ட் பண்ணி இந்த கேமராஸை பார்க் பண்ணி குற்றவாளிகளை ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறோம்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த போத்தம்பாளையத்தில் சென்னியப்பன் காட்டுப்பாறை என்ற இடத்தில் இரு சிறுத்தைகளை அப்பகுதி வழியாக சென்றதாக அதே பகுதியைச் சேர்ந்த வளர்ப்பதி என்பவர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து திருப்பூர் வனச்சரக அலுவலர், வருவாய்த்துறையினர் மற்றும் சேயூர் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் சோளக்காட்டில் சில கால்நடை தடங்களை கண்டு ஆய்வு செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.